குடியேற்றக்கலகத்துறை தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே கூட்டணியினுடைய சார்பாக வேட்பாளராக அன்பிற்குரிய அண்ணன் இவிகேஸ் இளங்கோவன் அவர்கள் கைச்சனத்திலே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மகன் திருமகன் ஈவேரா அவர்கள் ஏறத்தாழ ஒரு 1.5 ஆண்டு காலம் இந்த தொகுதியிலே மிக சிறப்பாக பணிகளை செய்தார்கள். பொதுமக்களிடத்துல இல்லை, நீங்கள் பேசிகிட்டே இருந்தால் நாங்கள் என்னங்க பேசுறது? எங்கள் கூட வந்தவங்க தாங்க, நீங்கள் போயிடுங்க, போயிடுங்க. ஏறத்தாழ 1.5 ஆண்டு காலம் திருமகன் ஈவேரா அவர்கள் பொதுமக்களிடத்தில் மிக நெருக்கமாகவும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை அணுகுகிற விதம் மிக அமைதியாகவும் இருந்திருக்கிறது. எனவே தான் நாங்கள் வாக்கு கேட்கிற போகிற பொழுது ஏறத்தாழ 12 நாள் வீடு வீடாக சென்று நாங்கள் வாக்கு கேட்டிருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் போகிற இடமெல்லாம் கூடினார்கள். அவர்கள் சொல்லுவது எங்களுடைய மனதை உருக்குவதாக இருந்தது. அவ்வளவு சிறப்பாக அவர் சின்ன வயதிலேயே அந்த பணியை அவர் செய்திருக்கிறார். எனவே தான் தளபதி அவர்கள் இதையெல்லாம் மிக தெளிவாக கவனித்து கொண்டிருந்திருக்கிறார். சட்டமன்றத்திலே அவருடைய நடவடிக்கை, தொகுதியிலே எப்படிப்பட்ட நடவடிக்கை என்பதெல்லாம் கவனித்து கொண்டிருந்த காரணத்தால் தான் அவர் இறந்த உடனேயே அந்த செய்தியை இளங்கோ சொன்ன உடனே நான் தளபதி அவர்களுக்கு சொன்னேன், உடனடியாக நான் போக வேண்டும் என்று மிகுந்த வருத்தத்தோடு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, உடனடியாக இங்கே வந்தார்கள். இளங்கோ கூட பரவாயில்லைன்னு சொன்னார். இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் சென்னைக்கு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். சின்ன வயசில் இப்படி போயிட்டா, அப்படி ஏதாவது அவர் நினைவாக அங்கே என்ன செய்யலாம் என்று எங்களிடத்தில் கேட்டார்கள். எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, அவங்க குடியிருக்கிற வீதி கச்சேரி வீதி என்ற பெயர் இருந்தது. எனவே அதற்கு நாம் இந்த பெயரை வைக்கலாம் என்று சொன்ன உடனேயே அவர் உடனே சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே அதிகாரிகளுக்கு அழைத்து சொல்லி, நேரண்ணனுக்கு அழைத்து சொல்லி, மாநகராட்சியில் தீர்மானம் வாங்கி அதற்கு இப்பொழுது பக்கத்தில் பெரியாருடைய பெயரிலே வீதி இருக்கிறது, அதை ஒட்டி திருமகன் ஈவேரா வீதி என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். நான் இதையெல்லாம் இந்த தேர்தலிலே சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அந்த குடும்பத்தின் மீது, பெரியாருடைய குடும்பம் ஈவிகேஎஸ் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார். அதை கூட அவர் அறிக்கையில் சொல்லுகிற பொழுது நான் அண்ணன் ஈவிகேஎஸ் அவர்களுக்கு எப்படி சமாதானம் சொல்லப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று மிகுந்த வருத்தத்தோடு சொல்லியிருந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட குடும்பத்திற்கு தான் இந்த சீட்டு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய மன வருத்தம் என்னவென்று சொன்னால், ஜனவரி 4ஆம் தேதி நம்மை விட்டு திருமகன் மறைகிறார். ஆனால் 18ஆம் தேதி 14 நாள்லேயே தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டார். அதுதான் இங்கே அதில் கட்சியில் இருப்பவர்களும் சரி, அந்த குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, அதிலிருந்து தேறி வருவதற்காக தேர்தல் வந்துவிட்டது. இருந்தாலும் அரசியல் கட்சியுடைய கடமை அதை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தால் இப்பொழுது இதை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். துவக்கமாக நாங்கள் 20ஆம் தேதி ஏறத்தாழ ஒரு 5000 பேர் கூடி திமுக செயற்குழு மட்டும் நடத்தி நாங்கள் நடத்தினோம். அதற்கு பின்னால் 21ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வீடு வீடாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் அனைத்து தோழமை கட்சியினுடைய செயல்வீரர்கள் கூட்டம் நேற்றைய தினம் நடந்தது. அங்கே மிகப்பெரிய ஒரு நெரிசல் ஏற்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு கூட்டம் ஏறத்தாழ ஒரு 60,000 பேரை தாண்டி இருக்கும், அவ்வளவு கூட்டம் வந்திருந்தது. அதை நான் எங்களால் எப்படி பார்க்க முடிந்தது என்று சொன்னால், பொதுமக்கள் விரைவாக இந்த தேர்தல் முடிந்து திருமகனுடைய இடத்தை அண்ணன் இளங்கோ அவர்கள் நிரப்ப வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வந்து நின்றதாகத்தான் எங்களுக்கு புரிந்தது. மேலும் நாங்கள் வாக்கு கேட்க போகிற பொழுது தளபதி அவர்கள் செய்திருக்கிற பல்வேறு சாதனைகளை பற்றி சொல்கிற பொழுது அந்த மக்கள் மிகுந்த விருப்பத்தோடு அதை அங்கீகரித்து எங்களோடு நின்று தேர்தல் பிரச்சாரத்திற்காகவே வந்தார்கள். சில கோரிக்கைகளையும் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய மாநகரத்தில் 300 கோடி ரூபாய் இந்த தேர்தலை எதிர்பார்த்தல்ல, அதற்கு முன்னாலேயே 300 கோடி ரூபாய் அடிப்படை பணிகளை செய்வதற்காக ஒதுக்கி அந்த பணிகள் துவங்கியிருக்கிறது. அது அல்லாமல் ஒரு 458 கோடி ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்தார்கள். அதற்காக தேர்தல் அறிவிப்பு வந்தவனாலே அந்த வேலையை துவங்க முடியவில்லை. கண்டிப்பாக இந்த பணிகள், தேர்தல் பணி முடிந்த பின்னாலே அந்த கார்பரேஷன் பணிகள் கண்டிப்பாக நடக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
பெரிய திட்டம் என்றால் ரெண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் தலைவர், நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது, திருமகனுடைய பணி தொடர தோழமை கட்சியும் நாங்களும் இணைந்து இந்த மக்களுடைய நல திட்டங்களுக்காக பாடுபட ஊக்குவிக்கிற வகையில் கைச்சன்னத்தில் இந்த மக்கள் வாக்களித்து இளங்கோன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேட்பாளர், நல்லவர், நேர்மையானவர். எனவே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே அமைச்சர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், மகேஷ் அவர்கள், நாசர் அவர்கள், இன்னும் நேரன் அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் பொதுமக்கள் ஓட்டு கேட்க போகிறார்கள், அவர்களிடத்துல வாக்கு கேட்பது தான் அவருடைய பணியாக இருக்கிறது. எனவே மிகச்சிறப்பான வெற்றியை இந்த மக்கள் கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வேட்புமனு தாக்கல் நாளைய தினம் 3ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு. முதலமைச்சர் அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. எப்போ என்னங்கிற ப்ரோக்ராமும் வந்து நாங்கள் அப்புறமேல் சொல்கிறோம். நாங்கள் அதை திட்டமிட்டு போடணும். கண்டிப்பாக அந்த பிரச்சாரங்கள் உண்டு. அது என்றைக்குங்கிறத நாங்கள் தலைவர்கிட்ட கேட்டுட்டு இங்கேயும் நாங்கள் இப்போ வந்து அந்த திட்டத்தை வகுத்துக்கிட்டு இருக்கோம். அதை போட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம். சரி, தேங்க்யூ.